Hi children, now we will see exercise 4.5, question number 5. Prove that tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus zx. Nama prove panna porom. But namak left hand side eppadi irukku nu pathinga tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z irukku. Nama LHS eduthu nama RHS prove panna porom. So adukku namak therinja formula enna formula theriyumna tan inverse of x plus tan inverse of y, which is equal to, what is the formula is, tan inverse of x plus y divided by 1 minus xy. So, in the formula, I use panna prove panna poren. I will take the first LHS. LHS la, what is the tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z. So in the first rendukku I can use the direct formula. Illa direct formula use panna mudiyum. Tan inverse of x plus tan inverse of y. In the formula appadi ezhudiralam. Tan inverse of x plus y divided by 1 minus xy. Apuram second third term enna irukku nu pathinga tan inverse of z. Ipa parunga 1 2 3 3 terms ah irukudhu. Na 2 terms ah na reduce panniyaachu. Thirumbi tan inverse la 2 terms irundhadha again we can use this formula. Ipa rendu term irundha nam indha formula use pannalam. Tan inverse of x plus tan inverse of y உடைய formula is tan inverse of x plus y divided by 1 minus xy. இங்கே அது மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ நான் இதை ஃபுல்லாக யூ ஹாவ் டு கன்சிடர் அஸ் நம்ம இது ஃபுல்லாகவே என்னென்ன கன்சிடர் பண்ணிக்கணும், ஒரு எக்ஸாகவும் இதை ஃபுல்லாக நம்ம ஒரு ஒய்யாகவும் கன்சிடர் பண்ணிக்கணும். டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய். ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்கிற இடத்துல யூ ஹவ் டு சப்ஸ்டியூட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஒய் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ்பிரஷனை போடணும். டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ்பிரஷன், ஒய் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ்பிரஷன் போடணும். சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு, நான் இங்கே ஈக்குவல் டு போட்டுக்கிறேன், டேன் இன்வெர்ஸ் ஆஃப், ஸோ வாட் இஸ் நியூமரேட்டர், எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இதுதான் உன்னுடைய எக்ஸ், இது ஃபுல்லாக ஆட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடடு பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் அடுத்து ஒய் இஸ் இசட். நியூமரேட்டர் முடிச்சாச்சு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் முடிச்சாச்சு, இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணியாச்சு. டினாமினேட்டர் என்ன இருக்குது? 1 மைனஸ் எக்ஸ் ஒய், 1 மைனஸ் இந்த எக்ஸையும் இந்த ஒய்யையும் ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ணால் x plus y divided by 1 minus xy into z னு இருக்கும், which is equal to tan inverse of, ஸோ இங்கே நியூமரேட்டரில் பாருங்கள் x plus y divided by 1 minus, this is 1 minus xyன்னு இருக்குது. இங்கே ப்ளஸ் z டினாமினேட்டரில் நமக்கு 1 இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது இது கொஞ்சம் ஒரு பாலினாமியலாக இருக்குமா, கொஞ்சம் நிதானமாக பார்த்து போடுங்க. ஒரு எக்ஸ்பிரஷனாகவே இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுங்க. அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாக கிடைக்குது. இங்கே இருக்கிற டினாமேட்டர் 1 மைனஸ் எக்ஸ் ஒய், இங்கே இருக்கிற டினாமேட்டர் 1, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஒய்னு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் எல்சிஎம் போட்டாச்சு, அப்புறம் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த ஒன்னோட இங்கே இருக்க நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு நமக்கு கிடைக்கும். இங்கே இருக்க டினாமினேட்டர் 1 மைனஸ் எக்ஸ் ஒய்யோட இசடை மல்டிபிள் பண்ணணும். நடுவில் நமக்கு இருக்கிற சைன் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் இன்ட்டு இசட் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஒய். ப்ராக்கெட் போடுறது கேர்ஃபுல்லாக போடணும். ப்ராக்கெட் போடலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இசட்டையும் ஒன்னையும் மட்டும் மல்டிபிள் பண்ணி இசட் மைனஸ் எக்ஸ் ஒய்னு போட்டுருவீங்க. இந்த டோட்டல் நியூமரேட்டரில் இருக்க இசட் இருக்க டினாமினேட்டரில் இருக்க ரெண்டு டேர்மோடையும் மல்டிபிள் பண்ணோன்னா யூ ஹாவ் டு புட் தி ப்ராக்கெட் போடணும், டிவைடட் பை. ஸோ இங்கே 1 மைனஸ் இந்த இசட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே இருக்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் நியூமரேட்டரும் இங்கே இருக்கிற இசடுங்கிற நியூமரேட்டரும் மல்டிபிள் பண்ணுங்கள், ஏன்னா இங்கே நடுவில் இருக்கிறது மல்டிபிள் சைன். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா x plus y into z divided by 1 minus xy, which is equal to tan inverse of x plus y plus z ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, 1 into z is z, இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய் இசட்னு கிடைக்கும், டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய், அகெயின் டிவைடட் பை, டூ தி கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இங்கே 1 டிவைடட் பை என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ எல்சிஎம் என்ன வரும் நமக்கு, 1 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஒய், 1 மைனஸ் எக்ஸ் ஒய். க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இங்கே 1 ஓட 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மல்டிபிள் பண்ணும்போது 1 மைனஸ் எக்ஸ் ஒய்னு கிடைக்கும். தென் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கோங்க, புட் தி ப்ராக்கெட். இசடால் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு இசட் எக்ஸ் இசட், ஒய்யோட உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒய் இசட்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசடுங்கிறது டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய்ங்கிறது நியூமரேட்டர். இந்த டிவிஷனை நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணால் டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலாக வரும்.
So denominator la irukra fraction la idu vandu 1 minus xy denominator la irukku adu mele vandrum 1 minus xy divided by idu keela vandrum 1 minus xy again minus ala ulla multiply panninga minus xz so minus into plus minus yz nu kadaikum so idu rendu namak enna aayirum cancel aayirudhu which is equal to tan inverse of so what is answer is x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus proof la enna irukku parunga adutha minus yz nu irukku inge namakku indha edathula irukku ezhudhikonga adutha minus zx inge irukku so which is equal to rhs hence prove the result so nama the result ah prove paniyaach so indha result ah vandha nama next sum ku use pannuvom so ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான் ஒரு ரெண்டு தடவை போட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் பண்றோம் எப்படி நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் எப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகேங்களா நான் ரொம்ப எலாபரேட்டா தான் போட்டுருக்கேன் ஓகேங்களா ஓகே சில்ட்ரன் தேங்க்யூ